ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி பார்டர் சாரி வச்சுட்டு டிசைனர் அனார்கலி மேக்ஸி ட்ரெஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பாக்க போறோம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது வந்து பாத்திருப்பீங்க. நீங்க அந்த வீடியோ வந்து பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் இருக்கு, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப்ஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பாத்துக்கலாம். டாப்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து கோட் வந்து தச்சுக்க போறேன். இப்ப வந்து நம்ம கோட் கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத் எடுத்துட்டு அதோட ராங் சைட் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் கழுத்து பகுதி வந்து தச்சு எடுத்துக்க போறேன். கழுத்து பகுதியில இருந்து அந்த சென்டர் வந்து நம்ம வளைவா கட் பண்ணிருந்தோம்ல, அந்த இடம் வந்து நான் கட் பண்ணி தச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட போறேன். ராங் சைட் வச்சு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு நம்ம வந்து ரைட் சைட் வந்து திருப்பி எடுத்து போறோம். தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தி எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைனிங் வந்து ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். வந்து மேல் பக்கமா திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பதிவு தையல் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். இப்ப நம்ம இந்த சைட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உள் பக்கமா திருப்பிட்டு நம்ம லைனிங்கோட அந்த மெயின் கிளாத் வந்து சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் கிளாத் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப வந்து இப்ப ஒரு சைடு ரெடி பண்ண மாதிரியே நான் இன்னொரு சைடும் கோட் வந்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து தச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து யூனெக் வந்து வரைஞ்சி வச்சிருந்தோம், அந்த அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து லைனிங் துணியில வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட உயரம் வந்து 8 இன்ச், அகலம் வந்து 9 இன்ச் இருக்கு. இப்போ இதுக்கு மேல சென்டர் நாச் மேட்ச் பண்ணி கரெக்டா வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி நான் வச்சிருக்கேன். சென்டர்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கும் மேல நம்ம லைனிங்ல வந்து நெக் கட் பண்ணிருக்கோம்ல, அதை வந்து எடுத்து வச்சுட்டு கரெக்டா சென்டர் மார்க் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்க அந்த கிளாத் வந்து நமக்கு ஸ்டிப்பா இருக்கிறதுக்காக தான் வச்சு தைக்கிறோம். நீங்க அதுக்கு பதிலா கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணி தைக்கலாம். இப்ப வந்து நம்ம நெக்கை சுத்தி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நடுவுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா நாட்ச் வந்து ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த கழுத்து டிசைன் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். இப்ப வந்து மேல இருக்க லைனிங் வந்து நான் உள்பக்கமா திருப்பி விட்டுறேன். இப்ப கழுத்தை ஒட்டியே வந்து மேல வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விடுறேன். இப்போ உள் பக்கமா திருப்பி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம்.
டாட் இருக்க இடத்துல வந்து நம்ம நாட்ச் கட் பண்ணிருப்போம் துணியில, இந்த டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம டாட் அளவு வந்து பிடிச்சுக்கலாம். நான் டாட் வந்து 5 ரேஞ்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அகலம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி டாட் பிடிச்சுக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் சைடுல வந்து நம்ம டாட் மார்க் பண்ணி தச்சாச்சு. இதோட சென்டர் வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கும் மேல வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்கோம் அந்த கோட் எடுத்து வச்சு நம்ம தச்சுக்க போறோம். இப்ப இந்த கோட்ல வந்து மேல ஷோல்டர் ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணணும், சைடு ஜாயின் பண்ணணும். இந்த மூணு பார்ட் மட்டும் ஜாயின் பண்ணா போதும். இப்ப நான் வந்து ரெண்டு பக்கமும் இந்த கோட் துணியை வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்து வந்து நம்ம பேக் சைடு வந்து எப்படி தைக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப பேக் சைடு கிளாத்லயும் வந்து நம்ம ரெண்டுலயுமே வந்து சென்டர் நாட்ச் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப பேக் சைடுல வந்து ஒரு டிசைன் கழுத்து வந்து வைக்க போறேன். அது எப்படி வைக்கிறது அப்படின்றது பாக்கலாம். கழுத்து அகலம் வந்து 2.75 இன்ச், அது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கழுத்தோட உயரம் வந்து 9 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் மேல இருந்து ஒரு 3 இன்ச் உயரத்துல ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போட் நெக் மார்க் பண்ற மாதிரி இந்த மாதிரி மேல வந்து வளைவா மார்க் பண்ணிக்கலாம். கீழ இருந்து அந்த மார்க் பண்ண லைன்ல இருந்து நான் 5 இன்ச் வந்து உயரத்துல மார்க் பண்றேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்ல வந்து நான் ஒரு டிசைன் வந்து போட்டு விடுறேன். இப்ப மேல இருக்க கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழ இருக்க இந்த டிசைனையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இதே மாதிரி எந்த நெக் டிசைனாலும் இதுக்கு நீங்க வச்சு தைக்கலாம். இப்ப ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த லைனிங் துணி வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தச்சோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இதோட உயரம் வந்து 10 இன்ச், அகலம் வந்து 11 இன்ச் இருக்கு. இதோட சென்டர் நாட்ச் மேட்ச் பண்ணி பேக் பார்ட்டோட மெயின் கிளாத் வந்து மேல எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் மேல சென்டர் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த லைனிங் துணி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா நான் பின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப வந்து கழுத்தை சுத்தி வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடுவுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். நடுவுல கட் பண்ணும் போது அந்த ஜாயின் பண்ணிருக்க பீஸையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தி வந்து நம்ம எல்லா பக்கமும் நாட்ச் கட் பண்ணி விடணும். நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து லைனிங்கை வந்து உள்பக்கமா திருப்பி விட்டுறலாம். இப்ப இதுக்கும் மேல நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி தச்சோமோ அதே மாதிரியே கழுத்தை ஒட்டி வந்து நீங்க தையல் போட்டு ஃப்ரண்ட் பீஸோட இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து எப்படி நீட்டா ஜாயின் பண்றதுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் இப்ப வந்து பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஃப்ரண்ட் பீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் வந்து அட்டாச் பண்ணி இருக்கு. இப்ப நமக்கு மேல இருக்க அந்த டாப் வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்ப இந்த மாதிரி இந்த ஃபேப்ரிக் பால் வச்சு எப்படி வந்து ஸ்லீவ் தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. இப்ப அடுத்து வந்து இந்த ஸ்லீவும் ஷோல்டர் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி தச்சதுக்கு அப்புறம் இந்த டாப் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரிதான் இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கறது பார்க்கலாம். ஸ்கர்ட்ல வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு 8 பேனல் வேணும், பேக் சைடு வந்து 8 பேனல் வேணும். இந்த மாதிரி பேனலை வந்து அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போறோம். மேல வந்து அகலம் குறைவான பகுதி எல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்சு தைக்க போறோம். கீழே பேனலோட அகலமான பகுதி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் தைக்க போறோம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ராங் சைடு வந்து நம்ம கட் பண்ணும் போதே மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இதுல வந்து நான் ரெண்டு பேனல் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதோட ராங் சைடு ரெண்டையும் எடுத்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப இதுக்கு பக்கத்துல இன்னொரு பேனல் துணி எடுத்து வச்சுட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம். எல்லாமே நம்ம வந்து ராங் சைடு எடுத்து வச்சுதான் ஜாயின் பண்றோம். நம்ம தையலுக்காக எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு மட்டும் பிடிச்சு விட்டா போதும். இதுல வந்து மூணாவது பேனல் வந்து நான் வந்து தைக்கிறேன். இதே மாதிரி 8 பேனலையும் இதே மாதிரி நம்ம சேர்த்து தச்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடுக்கு, அது போக இன்னொரு 8 பேனல் இருக்கும், அதையும் இதே மாதிரியே நம்ம தச்சு அது பேக் சைடுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்து வந்து நம்ம லைனிங் வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ண போறோம். லைனிங் துணி வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. மேல அந்த இடுப்பு பகுதி வர்ற இடத்துல மட்டும் நம்ம வந்து பின் பண்ணிட்டு லைனிங்கோட சேர்த்து மெயின் கிளாத்த அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா நான் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதோட சென்டர் பார்ட் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து டாப் வந்து தச்சு வச்சிருக்கோம், அதோட சென்டர் பார்ட்டும் இந்த ஸ்கர்ட்டோட சென்டர் பார்ட்டையும் எடுத்து வச்சு பின் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணிட்டு ஒரு சைட்ல இருந்து ஃபுல்லா நம்ம தச்சு விட்டுறலாம். இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுறணும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப பேக் பார்ட் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கோம். இதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து இன்னொரு ஸ்கர்ட் பீஸ் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த கோட் வந்து உள்ள மடிஞ்சிராம நம்ம கரெக்டா எடுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணணும். இப்ப நம்ம ஃப்ரண்ட் சைடும் இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்ப அடுத்து வந்து நம்ம கீழே பார்டர் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பாக்கலாம். நமக்கு வந்து ரெண்டு டபுள் சைட் பார்டர் வந்து இருந்ததுனால நான் ரெண்டு பார்டரையும் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா தச்சு எடுத்துக்கிறேன். இப்ப பார்டர் வந்து நான் ரெண்டு பார்டரும் சேர்த்து தச்சதுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதோட ஒரு சைடு வந்து நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம்ல, அதோட ஒரு எண்ட்ல வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து பார்டர் வந்து வெளியில எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் வந்து ஃபுல்லா தச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுருங்க. சைட்ல வந்து பிடிச்சு விட்டுறதுக்காக மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்கர்ட் பார்ட் வந்து ஆரம்பிக்கிற இடத்து வரைக்கும் தான் நம்ம வந்து லைனிங் டாப் எல்லாமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். ஸ்கர்ட்ல வந்து நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்கர்ட்டையும் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் தனித்தனியா தான் ஜாயின் பண்ண போறோம். இப்ப தைக்கும் போது நான் ஸ்லீவ்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டே வரேன்.
இப்போ கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட்ல வந்து 2 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் லைனிங் ரெண்டையும் எடுத்துட்டு மெயின் கிளாத் ரெண்டை மட்டும் நான் சேர்த்து ஜாயின் பண்றேன். அரை இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணா போதும். மெயின் கிளாத் வந்து இந்த மாதிரி பார்டர் முடியற வரைக்கும் ஃபுல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து ஏற்கனவே தச்சு உள்ள இருக்கும். இதுக்கும் மேல இருக்க இதுக்கும் மேல வெளிப்பக்கமா நம்ம வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ண போறோம். இப்போ வந்து அந்த லைனிங்க மட்டும் நம்ம தனியா எடுத்து ஜாயின் பண்ணனும். இப்போ வந்து அந்த நம்ம ஜாயின்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து லைனிங் கிளாத்த மட்டும் தச்சு எடுத்துக்கணும். லைனிங் கிளாத் ரெண்டை மட்டும் வச்சுட்டு சைடுல வந்து ஃபுல்லா அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு விட்டுரலாம். நம்ம சேனல்ல வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்கா இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இப்போ இந்த ஒரு சைடு வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணிருக்கோமோ இதே மாதிரி மெத்தட்ல நம்ம இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி விட்டுரலாம். ஃப்ரண்ட் சைடுல வந்து நம்ம ரோப் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரவுன் கலர் கிளாத்ல வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் பைப்பிங் பண்ணி தச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுல இன்சர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி மெயின் கிளாத்ல வந்து சாரி கிளாத்லயே வந்து இந்த மாதிரி ரோப் வந்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கோட்ல வந்து நம்ம 1 இன்ச் இடைவெளியில வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா மார்க் பண்ணிட்டு அந்த 2 இன்ச் அளவுக்குள்ள ரோப் வந்து பாதியா மடிச்சு இந்த மாதிரி வச்சு தச்சுக்கலாம். இதே மாதிரி கோட்டோட இன்னொரு பக்கமும் நான் வந்து தச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்க இந்த ரோப் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வந்து ரைட் சைட் விடுறீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட்ல லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல விடணும். அடுத்து வந்து திரும்ப ரைட் சைடு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து லெஃப்ட் சைட்ல வந்து உள்ள கோர்த்து விடணும். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட்ல கோர்த்து விட்டுட்டு கீழே வந்து முடிச்சு போட்டுடலாம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த ரோப்ல வந்து நீங்க கீழே வந்து ஹேங்கிங்ஸ் இதனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து த்ரெட்ல வந்து டசல்ஸ் மாதிரி செஞ்சு வந்து த்ரெட்ல வந்து ஹேங்கிங் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதே மாதிரி பேக் சைடுல வந்து நம்ம இந்த டிசைன் வந்து தச்சிருந்தோம்ல இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு நாட் வைக்கிறதுக்காக ரோப் தச்சிருக்கேன். இது வந்து நான் பிரவுன் கலர் கிளாத்ல வந்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நார்மலா எப்பயும் வந்து சுடிதாருக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி மிஷின்ல வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தச்ச ட்ரெஸ்ஸோட பிக்சர் எடுத்து எனக்கு வந்து நம்மளோட மெயில் ஐடியில சென்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த பிக்சர் வந்து நம்மளோட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.